இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்பைசி பொட்டேட்டோ சர்க்கிள்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் டு பிளேட். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள்: வேக வச்ச உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி, வெங்காயம், கருவேப்பிலை, அரிசி மாவு, மிளகு பொடி, கரம் மசாலா பொடி, தனியா பொடி, உப்பு, மிளகாய் பொடி, கார்ன்ஃப்ளவர், ரவை, வறுத்து வச்ச சேமியா. ஒரு பவுலில் ரெண்டு வேக வச்ச உருளைக்கிழங்கை மேஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுவே நைஸாக நறுக்கி வச்ச ஒரு வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. டீஸ்பூன் காரப்பொடி, உப்பு, தனியா பொடி, மிளகு பொடி, கரம் மசாலா பொடி எல்லாம் சேர்த்து நல்லா கை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஃப்ரை பண்ணி வச்ச சேமியாவை சேர்த்து அதை அரைகுறையாக அரைச்சிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, நாலு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து தண்ணி ஊற்றி கட்டி தட்டாமல் கலந்திக்கோங்க. கொஞ்சம் மிளகு பொடியும் உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு மிக்ஸ்லேருந்து கொஞ்சம் எடுத்து பால் மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டின பாலை கார்ன்ஃப்ளவர் பேஸ்டில் போட்டு சர்க்கிளாக தட்டிக்கோங்க. இந்த சர்க்கிளை பவுடர்ட் சேமியாவில் நல்லா பரட்டிக்கோங்க. செஞ்சு வச்ச சர்க்கிள்ஸை ஒரு மணி நேரம் போல் ஃப்ரீஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் 250 ml எண்ணெயை சூட் மிதமான சூட்டில் இந்த சர்க்கிள்ஸை போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். ஸ்பைசி பொட்டேட்டோ சர்க்கிள்ஸ் சர்வ் பண்ண ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.